தத்துவ பேச்சு நேயர்களுக்கு வணக்கம். கதை நேரத்துல தொடர்ந்து அமரர் கல்கியுடைய பார்த்திபன் கனவு கதையை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாம கேட்க போறது இரண்டாம் பாகத்துல இருக்க 17வது அத்தியாயமான குந்தவியின் சபதம் அத்தியாயத்தை தான் கேட்க போறோம். வாங்க கதையை கேட்கலாம். காஞ்சி நகர் அரண்மனையின் உப்பரிகை நிலா மாடத்தில் சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் அமர்ந்திருந்தார்கள். கிருஷ்ணபட்சத்து முன்னிரவு. வானத்தில் விண்மீன்கள் சுடர்விட்டு ஒளிர்ந்தன. கிழக்கே வெகு தூரத்தில் மாமல்லபுரத்து கலங்கரை விளக்கம் நட்சத்திரங்களுடன் போட்டியிட்டு பிரகாசித்துக் கொண்டிருந்தது. காஞ்சி நகரின் பற்பல சிவாலயங்கள், விஷ்ணு ஆலயங்களிலிருந்து பேரிகை சப்தம், அலாட்ச மணியோசை, யாழின் இன்னிசையுடன் கலந்து பாடும் பக்தர்களின் குரலொளி எல்லாம் கலந்து வந்து கொண்டிருந்தன. அரண்மனை பூந்தோட்டத்திலிருந்து செண்பகம், பன்னீர், பாரிஜாதம் ஆகிய மலர்களின் சுகந்தம் குளிர் காற்றுடன் கலந்து லேசாக வந்து கொண்டிருந்தது. குழந்தாய், ஏன் இப்படி ஒரு மாதிரியாய் இருக்கிறாய்? உடம்பு நன்றாக இல்லையா என்று சக்கரவர்த்தி கேட்டார். எனக்கு உடம்பு ஒன்றுமில்லை அப்பா, மனம்தான் நன்றாயில்லை. மனம் இருக்கிறதே அம்மா, ரொம்ப பொல்லாதது, மத்த கஜத்தை போன்றது என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை புத்தி என்கிற அங்குசத்தால் அடக்கி ஆள வேண்டும். அப்பா, ஏன் குழந்தாய்? நான் சமண முனிவரை பார்த்துவிட்டு வந்தது தங்களுக்கு எப்படி தெரிந்தது? என் மகள் என்ன செய்கிறாள் என்பது எனக்கு தெரியாமல் போனால் இந்த பெரிய பல்லவ சாம்ராஜ்யத்தை நான் எப்படியம்மா கட்டியாள முடியும்? அப்பா, நான் சமண சமயத்தையோ பௌத்த சமயத்தையோ சார்ந்துவிடப் போகிறேன். ஏனம்மா அப்படி? நமது சைவ வைஷ்ணவ சமயங்கள் என்ன அவ்வளவு துர்பாக்கியத்தை செய்துவிட்டன? வாழ்க்கையில் எனக்கு வெறுப்பு உண்டாக்கிவிட்டது. இந்த உலகத்தில் ஏன் பிறந்தோம் என்று இருக்கிறது. அடடா, அவ்வளவுக்கு வந்து விட்டதா? அப்பர் பெருமானை போய் பார்த்துவிட்டு வந்தாயே, அவர் மனித பிறவியின் மகிமையை பற்றி உனக்கு ஒன்றும் சொல்லவில்லையா? தில்லை அம்பலத்தில் ஆனந்த நடனமிடும் பெருமானை தரிசிப்பதற்காகவே நிறுத்துங்கள் அப்பா. வயதாக ஆக அந்த பெரியவர் ஒரே பக்தி பைத்தியமாகிவிட்டார். ஆனந்தமாம் நடனமாம், இந்த அழகான உலகத்தை படைத்த கடவுளுக்கு ஆனந்தம் வேறு நடனம் வேறு வேண்டி கிடந்ததாக்கும். இதை கேட்ட சக்கரவர்த்தி கலகலவென்று சிரித்தார். குந்தவி வெறுப்புடன் வேறு பக்கம் திரும்பிக் கொண்டார். நான் ஏன் சிரித்தேன் என்று தெரியுமா குந்தவி? அதுதான் நானும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். தங்களுக்கு ஒருவேளை பைத்தியம் கீத்தியம்? இல்லை குழந்தாய், இல்லை, பைத்தியம் எனக்கு பிடிக்கவில்லை. நான் சிரித்த காரணம் வேறு. உன் மாதிரியே எனக்கும் ஒரு காலத்தில் இந்த உலகம் பிடிக்காமல் இருந்தது. வாழ்க்கை வேப்பங்காயாகிவிட்டது. அதன் காரணம் என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு பெண்ணாய் பிறந்ததுதானோ என்னவோ. சக்கரவர்த்தி புன்சிரிப்புடன், இல்லை அம்மா இல்லை, நீ பிறந்த பிறகு எனக்கு மறுபடியும் உலகம் பிடிக்க ஆரம்பித்து விட்டது. அதற்கு முன்னாலேதான் சில காலம் எனக்கு உலக வாழ்க்கையின் மேல் ரொம்பவும் வெறுப்பாய் இருந்தது. அதற்கு காரணம் என் தந்தையின் மீது எனக்கு ரொம்ப கோபமாய் இருந்தது தான் என்றார். குந்தவியின் முகத்தில் அவளை அறியாமலேயே புன்னகை தோன்றியது. இதை பார்த்த நரசிம்மவர்மர், உனக்கு இப்போது வாழ்க்கையில் வெறுப்பு உண்டாகியிருப்பதற்கும் அதுதானே காரணம்? என் மேல் உனக்கு இப்போது சொல்ல முடியாத கோபம் இல்லையா என்றார். குந்தவி கண்களில் துளித்த நீர் துளிகளை துடைத்து கொண்டார். தலை குனிந்தபடி, அப்பா, உங்கள் பேரில் எனக்கு என்ன கோபம்? உங்களுடைய தர்ம ராஜ்யத்தில் இப்படிப்பட்ட அநீதி நடந்துவிட்டதே என்றுதான் வருத்தமாய் இருக்கிறது என்றார். இதுதானா, இதுதானா பிரமாதம் குந்தவி? இதற்கு ரிப்பீட் இதுதானா பிரமாதம் குந்தவி? இதற்கு ஏன் இவ்வளவு கவலை? அநியாயத்தை செய்வதற்கு எனக்கு சக்தி உண்டு என்றால் அதை நிவர்த்திப்பதற்கும் சக்தி உண்டல்லவா? உண்மையில் அநீதி நடந்துவிட்டதாக எனக்கு தெரிந்தால் உடனே அதற்கு பரிகாரம் செய்துவிட்டு மறு காரியம் பார்க்கிறேன் என்றார் சக்கரவர்த்தி. நிஞ்சதானே அப்பா, சோழ ராஜகுமாரனுடைய செயலுக்கு அவன் பொறுப்பாளி இல்லை என்று தெரிந்தால் தண்டனையை மாற்றிவிடுவீர்கள் அல்லவா? நிச்சயம் அம்மா. அப்போது குந்தவி தன் மனதிற்குள்,
அந்த வேஷதாரி சிவனடியாரை எப்படியாவது கண்டுபிடித்து அவருடைய தாடியை பற்றி இழுத்து கொண்டு வந்து சக்கரவர்த்தியின் முன்னிலையை நிறுத்தாவிட்டால் என் பெயர் குந்தவி அல்ல என்று சபதம் செய்து கொண்டாள். குந்தவி, என்ன யோசனையில் ஆழ்ந்து விட்டாய்? இன்னும் 2 நாளில் நான் உறையூருக்கு போக இருக்கிறேன், நீயும் வருவாயல்லவா என்று சக்கரவர்த்தி கேட்டார். வருகிறேன் அப்பா, அங்கு எனக்கும் ஒரு காரியம் இருக்கிறது, அதற்கு நீங்கள் குறுக்கே ஒன்றும் சொல்லக்கூடாது. என்ன காரியம் என்று எனக்கு சொல்லலாமோ? அதுவும் ரகசியமோ? ரகசியம் ஒன்றும் இல்லை அப்பா, அருள்மொழி ராணியை நான் பார்க்க போகிறேன். சரிதான், ஆனால் அருள்மொழி ராணியை உன்னை பார்க்க சம்மதிக்க வேண்டுமே. அவர் என்னை பார்ப்பதற்கு என்ன தடை? எதற்காக மறுக்கிறார்? அவளுடைய பிள்ளையை தேச பிரஷ்டம் செய்தவன் மகளாயிற்றே நீ, உன்மேல் கோபம் இல்லாமல் இருக்குமா? என் மேல் எதற்காக கோபித்துக் கொள்ள வேண்டும்? ரொம்ப அழகுதான், நானா இவருடைய பிள்ளைக்கு துர்போதனை செய்து சக்கரவர்த்திக்கு விரோதமாய் கலகம் செய்யும்படி தூண்டினேன்? என்மேல் கோபித்துக் கொண்டு என்ன பிரயோஜனம் என்றாள் குந்தவி. இதை கேட்ட சக்கரவர்த்தி தன் மனதிற்குள் பெண்ணாய் பிறந்தவர்களிடம் தர்க்க ரீதியை எதிர்பார்ப்பதிலேயும் பிரயோஜனமில்லைதான் என்று எண்ணிக்கொண்டார். இதோட 2வது பாகத்தில் இருக்க 17வது அத்தியாயம் நிறைவடையுது. 18வது அத்தியாயத்தோட உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.